தமிழில் சில படங்களில் நடிச்சிருந்தாலும் பிக் பாஸ் சீசன் உள்ள கலந்துக்கிட்டது மூலம் தான் ஃபேமஸ் ஆனவங்க ஓவியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, அண்ட் இவங்களுக்குனே தனி ஆர்மி, நிறைய பேஜஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அடுத்து நிறைய படங்களில் வந்து கமிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பட்ட ஓவியா எல்லாத்தையுமே வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து பட வாய்ப்புகள் கிடைக்கல, நடித்த ஒரு சில படங்களும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வெற்றியை பெறலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து அவங்க ஆளே காணாமல் போயிட்டாங்க. ஸோ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் வந்து கம்பேக் கொடுக்குற மாதிரி நிறைய ஃபோட்டோஷூட் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல்லாக வந்து மாடலிங்கில் ஈடுபட்ட மாதிரி நிறைய விதவிதமான போஸ்ட்டில் வந்து ஃபோட்டோஷூட் நடத்தியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஃபேமஸான மேக்கப் ஆர்டிஸ்டான அஷ்மிதா கிட்ட இவங்க வந்து போயிட்டு வந்து ஒரு மேக்கப் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபோட்டோஷூட்காக தான். ஸோ அதை தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி அஷ்மிதாவும் ரொம்பவே பெருமையாக சொல்லுங்கள், என்னோட ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் என்கிட்ட மேக்கப் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களும் அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பண்ணணும்னு நினச்சி அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.